வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இந்த கலைஞர் எப்படி எப்போதுமே ஆக்டிவாக இருக்கார், எப்படி அவர் வந்து அந்த இளமை உணர்வுகளோடு இருக்கார் அப்படின்னு பேசும்போது, இந்த சுவீர பாண்டியன் ஒரு விஷயத்தை சொல்லுவார், கலைஞருக்கு வந்து எதுவுமே சலிக்காது, கலைஞருக்கு எதுவுமே சலிக்காது, இகழ்ச்சி புகழ்ச்சி ஏற்றம் இரக்கம் எதுவுமே வந்து அவருக்கு சலிக்காது, அதனால தான் வந்து அவருக்கு வந்து வயசாகவில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு வகையில் பார்த்தா என்னுடைய தான் அதே கேட்டகரி தான். இது வந்து 2019. ஆக்சுவலாக வந்து 1986 நான் வந்து பிளான் பண்ணுறேன். எப்படி, முதல்ல வந்து இந்த இலக்கியம், இலக்கியம்னா வந்து சொட்டத்தலையனுங்க பேசுகிற இலக்கியம் கிடையாது, மாஸ் லிட்ரேச்சர், இந்த சிறுகதை தொடர்கதை இதெல்லாம் எழுதி ஜூரி ஆகிட்டு, அதுக்கப்புறம் சினிமாவுக்கு கதை கொடுத்து, அப்புறம் நமக்கு சூட் ஆகிற ரோல்ஸ் எடுத்து நடித்து ஓரளவுக்கு, அதாவது வந்து இந்த ஓப்பனிங்னு சொல்லுவான் அந்த மாதிரி, இப்போ திடீர்னு நாம் வந்து மக்கள் மத்தியில் போய் பேசும்போது ஒரு ஓப்பனிங் இருக்கணும்ல, அதுக்காக தான் இந்த பில்டப்லாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆல் இண்டியா டூர் அடிக்கிறது, டூர் அடித்து அப்போ வந்து இந்த நதிகள் இணைக்கும், இந்த 10 கோடி வேலையற்ற இளைஞர் இளைஞரை கொண்டு சிறப்பு இராணுவம் அமைச்சு, கூட்டுறவு பண்ணை விவசாயம் கொண்டு வந்து, இப்படி ஒரு பெரிய ஸ்கெட்ச் அது. அது 1986. இப்போ இது வந்து 2019. கேப்பு எத்தனை வருஷம் நாம் வந்து கணக்கில் வீக்கு, அதுவும் ஒரு வகையில் நல்லதாக போச்சு. இப்போத்தான் வந்து இந்த கிண்டில் புக் ஸ்டோர், இந்த கிண்டில் புக் ஸ்டோர் வழியாக இந்த ஜோதிடம் அல்லாத எழுத்துக்கள், இதோ 2 சிறுகதை தொகுப்பு, 2 கவிதை தொகுப்பு, 1 நாவல், அது கூட வழியாக கம்ப்ளீட் ஆகலை, 2 பாகம் எழுதியாச்சு, 3ஆம் பாகம் எழுதணும் போல அப்படி நிற்கிது நிற்கிட்டா. இது வரைக்கும் வந்து இந்த சினிமா அப்படின்னா வந்து நிறைய எழுதியிருக்கோம், திரைக்கதைகள் 100 அப்படின்னு ஒரு தொகுப்பு பிளான் பண்ணி அதில் வந்து முதல் பகுதி பப்ளிஷம் பண்ணியிருக்கோம். கிண்டில் ஒன்றுமே நடக்கலை, ஏன்னா ஒன்றுமே நடக்கலை 1986. இப்போ ஆச்சும் பரவாயில்ல, இந்த 2009 இந்த சோத்து பிரச்சனை கிடையாது, உணவு உடை இருப்பிடம் மருத்துவம் குடிநீர் இதுக்கு பிரச்சனை கிடையாது, போயிட்டுருக்கு. அந்த 1986 91 ஒரு 5 வருஷம், அதுவும் பரவாயில்ல, 91 2007 பிரெட் ஹண்டர், அன்னன்னைக்கு உண்டான உணவை அன்னன்னைக்கே வந்து தேடி ஆகணும், அப்படி ஒரு வாழ்க்கை. 91 அப்படியும் வாழ்ந்தாச்சு. இப்போ இந்த 2009 இந்த 10 வருஷமும் போயிடுச்சு, ஒன்றுமே நடக்கலை, இப்போ நாமளும் வந்து விதவிதமாக ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி எடுத்து போடுறோம், இந்த சினிமாவில் கண்ட மேனிக்கு கிழிக்கிறான், இன்னும் சொல்ல போனால் வந்து சினிமா செத்து போயிடான், அந்த சினிமாவை பழைய ட்ரெண்டுக்கு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், அது கூட வந்து ஒரு பெரிய ஸ்கெட்சு வந்து வீடியோவாக போட்டிருக்கோம். சரி, இப்போ வந்து இந்த எழுத்தாளன் திரை எழுத்தாளன்
அப்புறம் வந்து அரசியல் பிரச்சாரகன். கொஞ்சம் சுற்று வழியாக இருக்கு, வயசும் ஆகிட்டே போகுது, இப்போ வந்து 52 கூட வச்சிருச்சு. சரி, டைரெக்டாக அரசியலில் கூட்டுவோம் அப்படின்னு இந்த திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து என் தேசம் என் கனவு அப்படின்னு தொகுத்து வச்சுக்கிட்டு இதை ஒரு பக்கம் பரப்பிக்கிட்டே இருக்கான். ஒரு வெங்காயமும் நடக்கலை இது வரைக்கும். நான் இது வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் சிலது சுட்டான். அந்த காலத்தில் சந்திரபாபு நாயுடு அந்த 1995 to 2004 அவர் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் சுட்டார், சுட்டுக்கிட்டே இருக்கானுங்க. இப்போ வந்து நம்ம தமிழக அரசு இவனுங்க சிலது சுட்டானுங்க. அதே போல் இந்த திருமலா திருப்பதி தேவஸ்தானம் இவனுங்க சிலது சுட்டானுங்க. அதே போல் வந்து இந்த சரி சுடட்டும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம பாலிசி வந்து எப்படின்னா எனக்கு இந்த பேர் வெங்காயம் இதெல்லாம் வந்து முக்கியம் கிடையாது. இதெல்லாம் வந்து நான் பார்த்தாச்சு என்னுடைய வாழ்க்கையில் ஒளிமயமான ஒரு காலகட்டம் அதுலேயே பார்த்துட்டேன். இந்த கருமத்தெல்லாம் விஐபினா என்ன, விஐபினா என்ன, ஆட்டோகிராஃப் கேட்டால் எப்படி போடணும், ஃபோட்டோவுக்கு எப்படி ஃபோர்ஸ் கொடுக்கணும், எல்லாம் பார்த்தாச்சு, அந்த காலத்திலே பார்த்தாச்சு. இது இப்போ வந்து வந்தால் இது வந்து என்னடான்னா மறுபடி அதாவது வந்து இந்த சினிமாவில் வந்து நடிகைங்கள்லாம் கல்யாணம் ஆகி பெற்று இறக்கிட்டு மறுபடி ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி தான். இப்போ என்னுடைய பாயிண்ட் வந்து என்னடான்னா இப்போ ஏதோ ஒரு 10 paisa 10 paisa 110 paisa அறிவு இருக்குன்னு வைங்களேன், பிரச்சனையே கிடையாது. ஒழுங்காக நம்ம குட்டியை கழுவிக்கிட்டு நம்ம குழப்பம் நம்ம பார்க்கலாம். அது என்ன கருமமோ தெரியல. நான் சொல்கிறது 1986 நமக்கு வந்து என்னடானா இந்த பாரதியார் பாட்டு ஒன்று வரும்பாங்க, அதாவது சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுட வாழ்வதற்கு, இந்த ரேஞ்சுக்கு போயிட்டோம். இப்போ அது வந்து அந்த மெட்டீரியல் வந்து இட்ஸ் ரெடி. இது வந்து ஒரு ஒலிம்பிக் தீபம் மாதிரி கைமாற்றி கொடுக்கறதுக்கு கூட ரெடி. நான் கைமாற்றி கொடுக்கறதுக்கு கூட ரெடி. இப்போ அந்த பக்கம் ஸ்டாலின், இந்த பக்கம் எங்களை வர அவர் பேர் என்ன ஜெகன்மோகன் ரெட்டி, அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ராகுல் காந்தி, இவர்களுடைய வெற்றிக்காக கடுமையாக உழைத்து இவர்கள் இந்த திட்டங்களை எல்லாம் கையில் எடுத்து காடாக கிழிச்சிடணும் அப்படின்னு ஒரு பிளான், அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ இந்த பக்கம் வந்து எங்கள் பக்கத்தில் இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி சிஎம் ஆகிட்டார். ஆகி என்ன புண்ணியம் அது வேற கதை. அவர் வந்து சும்மா அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காரு, அவ்வளோதான், என்ன அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காரு. ஏதோ சொல்லுவாங்க பாருங்க, என்னது மைனர் ஜாலி மணிபர்சு காலின்னு அந்த மாதிரி அது போயிட்டுருக்கு. என்றைக்கோ ஒரு நாள் சாயம் எழுத்துரும், அது வேற கதை. வேஸ்ட் ஆஃப் இந்தியா, வேஸ்ட் ஆஃப் இந்தியா ஒரு 9 தொழிலை தூக்கி போட்டுக்கிட்டு அரங்கிடு வேஸ்ட்டு. ஓகே, இப்போ ஸ்டாலின் இவர் எதனா காடா கழிச்சிடுவாருங்கிறீங்களா, அதுக்கும் சான்ஸே கிடையாது, அவர் ரிப்போர்ட்டருங்க கேள்வி கேட்டாலே ரயிலுக்கு டைம் ஆகிட்ட பேசஞ்சர் மாதிரியே பிஹேவ் பண்ணுறாரு. அவர் எங்கேருந்து இந்த கருமத்தெல்லாம் பார்த்து, அதுவும் நோ சான்ஸ், எதுக்குமே வாய்ப்பே கிடையாது, எழுத்தாளன் நோ சான்ஸ், சினிமா நோ சான்ஸ், அரசியல் சான்ஸே கிடையாது. ஆனாலும் இப்போ நான் வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கேன். இது காரணம் என்னடான்னா அங்கே தான் நம்ம தொழில் ரகசியம் இருக்குது. இப்போ நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க, அந்த 86 to 91 அதை விட்டுருவோம், அன்ப்ரொடக்டிவ் கன்சியூமர் ஆஃப் த ஃபேமிலி, நோ ப்ராப்ளம்ஸ், ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம் அது வேறு கதை. அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த 2009 to 2019 நோ ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், என்ன
இது பக்கத்தில் தியேட்டர் இருக்கு, சத்தம் வருது, ஏசி பண்ணிவிட்டா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ணுவோம், இல்லை இதை வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணால் எப்படி இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கல் கம்ஃபர்டபுள்ஸ். நான் சொல்ல வர்றது வந்து எசென்ஷியல்ஸ். எசென்ஷியல்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த ஸ்ட்ரெஸ், அப்புறம் என்னது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இந்த வெங்காயம்லாம் வரும். இதுக்கு இந்த பிரச்சனைலாம் வந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நமக்கு வந்து சேஃப்கார்டாக இருக்கிறது எதுனா, என் தேசம் என் கனவு. என்ன என் தேசம் என் கனவு? இப்போ இதுவாச்சும் பரவாயில்ல, நீங்கள் அந்த 1991 இந்த 2007 வரைக்கும் அந்த 16 கணக்கு போட்டிங்கன்னா, இந்த என் தேசம் என் கனவுங்கிற கான்செப்ட் என் லைஃப்பில் இல்லைன்னா நான் ஒரு வேஸ்ட்டு ஃபிலம். என்ன வேஸ்ட்டு ஃபிலம்? எனக்கும் வடிவேலுக்கும் என்ன வித்தியாசம் யோசிச்சு பாருங்கள். எனக்கும் எடப்பாடிக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கும் செல்லூர் ராஜுக்கும் என்ன வித்தியாசம்? கிடையாது. ஆனால் இந்த என் தேசம் என் கனவு இப்படிங்கிற பாயிண்ட் வந்து ஒரு ஆக்சிஜன் சிலிண்டராக வருவது, ஒரு சலைனாக வருவது, ஒரு இன்குபேட்டராக வருவது, ஒரு வெண்டிலேட்டராக வருவது, பல விதத்தில் வருவது. இது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட்டு, இப்போ வந்து காலம் போயிட்டே இருக்கு. என்ன காலம் போயிட்டே இருக்கு? இதுக்கு முந்தியெல்லாம் வந்து இந்த ரஜினி சூப்பர் ஸ்டாரா சிரஞ்சீவி சூப்பர் ஸ்டாரா இப்படி ஒரு விவாதம் ஆரம்பித்தா அது வந்து சாயந்தரம் 6 ஸ்டார்ட் ஆகும், பாதி ராத்திரி 1:30 வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு பையன் உக்கார மாட்டான், நின்றுக்கிட்டே தான் பேசுவோம். இப்போ ஏதோ ஒரு 10-15 ஆயிருக்கும் நினைக்கிறேன், லைட்டாக வலிக்குது, ஏன் தப்பு பண்ணிட்டோமோ, அழகாக நோகாமல் நோம்பு கும்பிட்டுக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் வருது. இது ஒரு பார்ட், இதை விட்டுருவோம். இப்போ தப்பி தவறி யாரோ ஒரு ஏதோ ஒரு வகையில், ஏன்னா ஏதோ ஒரு வகையில், ஏன்னா இதான் அப்படின்னு வெயிட் பண்ணுற வயசு கிடையாது இது. ஏதோ ஒரு வகையில், ஏன்னா ஏதோ ஒரு வகையில் நான் வந்து மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே பூந்துட்டேன்னு வைங்க, அட்லீஸ்ட்டு கோஸ்ட் ரைட்டர், இல்லை கோஸ்ட் ரைட்டர் கலைஞர் கூட பாவம் கதாவசனம் எழுதுறப்போ மொதல் சினிமாவுக்கு டைட்டில் கார்டில் வரல. அப்படி ஒரு கேப்பு, சைக்கிள் கேப்பு கிடைச்சா போதும், ஒய்யால் போயிங் 777 இறக்கணும். அந்த நம்பிக்கை இருக்குது. அதான் ஃபெய்த். ஃபெய்த் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் த லைஃப். விடுறது கிடையாது, என்ன விடுறது கிடையாது. இப்போ எங்கள் பக்கம் என்டி ராமாராவ் அழகு ராமனு ஒரு பிளாக் பஸ்டர் படம் கொடுத்தாரு. அப்போ அவருக்கு வயசு வந்து 50. வேதூரி சுந்தர ராமூர்த்தின்ட்டு சினி லிரிக் ரைட்டர், அவர் வந்து மொதல் பாட்டு எழுதும்போது அவருக்கு வயசு 55. ஏன்னா 55 அவருடைய பாட்டை வந்து ப்ரீ கேஜி பசங்கள்லாம் பாடினாங்க. யார் தலையில் என்ன எழுதியிருக்கோ யார் கண்டா? நம்பிக்கை. அதை விட மாட்டோம், ஏன்னா அதை விட மாட்டோம். இந்த தெலுங்கு சினிமாவிலலாம் வந்து ஒரு ட்ரெண்ட் இருக்கும், என்னடானா வில்லனுக்கு ஒரு மேனரிசம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, கடைசியில் அந்த வில்லன் வந்து சாகரப்போ கூட அந்த மேனரிசம் பண்ணிட்டு தான் டிக்கெட்டை போடுவான். அந்த மாதிரி இருக்கட்டுமே, இருந்துட்டு போட்டுமே. அது ஒன்று. இன்னொன்று, இப்போ நான் நல்லவன், நான் நல்லவன் உத்தமன் இப்படி நினச்சிக்கிட்டா தான் வந்து என்ன ஆகண்டானா, இது என்ன சொல்கிறது, அந்த இயலாமை, ஏக்கம், வெங்காயம் இதெல்லாம் வரும். நான் நல்லவனே கிடையாது, நான் நல்லவனே கிடையாது, நான் வில்லன், நான் வில்லன். இப்போ நதிகளை வந்து இணைக்கணும்னா ஒரு 2.5 ஏன்னா ஒரு 2.5 நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தரும் வந்து நரக வேதனையை அனுபவிக்கணும், ஏன்னா நரக வேதனையை அனுபவிக்கணும். நான் வில்லன், வில்லனாக இருந்துட்டு போகிறேன், நோ ப்ராப்ளம். சரி, நன்றி, வணக்கம், சித்தர்களே.